நமஸ்காரம். நாம் படிக்கும் இடத்தில், வேலை பார்க்கும் இடத்தில், நம் குடும்பத்தில் பலதரப்பட்டவர்கள் இருப்பார்கள். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இக்குணத்துக்கு வசப்பட்டவர்கள் பலதரப்பட்டவர்கள். சாத்திகர்கள், ராஜசர்கள், தாமசர்கள். வேதங்களோ, பகவத்கீதையோ, மற்றும் புராணங்களோ எல்லா வகைப்பட்டவர்களுக்கும் உபதேசங்களை கொடுக்கின்றன. அவற்றின் குறிக்கோள் அனைவரும் சாத்திகர்கள் ஆக வேண்டும் என்பது. ஆனால் அதில் விகிதங்கள் மாறுபடலாம். இதிலே ஒரு முன்னே போனால் முட்டும், பின்னே வந்தால் இடிக்கும் என்று ஒன்று உள்ளது. எப்படி சாத்விகனாக வேண்டும் என்று புராணங்கள், வேதங்கள் சொல்லுகின்றன. அது யாருக்குமே விருப்பம் இருக்கும், நல்ல பண்புகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று. ஆனால் அந்த சாஸ்திரம் சொன்னதை நாம் காதில் போட்டுக்கொள்ள வேண்டுமே, அது சொல்லி நான் ஏன் கேட்க வேண்டும் என்று மறுத்து விடுவோம். வேதங்களை நாம் படித்து அதில் ஆராய்ச்சி பண்ணி ஆம் இது சரிதான் என்று புரிந்து கொள்ள வேண்டுமானால், வேத தர்மம் புரிய வேண்டுமானால், அதற்கு ஓரளவு சத்துவகுணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இருந்தால்தான் அது ஏற்கும் மனப்பான்மை வரும். ஒரு மருந்து கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு உடலை கொண்டு வந்தாக வேண்டும். அதற்கு வேறு மருந்துகள் கொடுக்க வேண்டி வரலாம். இந்த வியாதிக்கு இந்த மருந்து, ஆனால் அந்த மருந்தை ஏற்கும் நிலையில் உடல் இல்லை. அப்போ முதல்ல சில பயிற்சிகளையோ செய்து மருந்துகளை கொடுத்தோ உடலை அந்த நிலைக்கு தயார் செய்து அதற்கப்புறம் அதற்குரிய மருந்தை கொடுக்க வேண்டும். அதுபோல்தான் இங்கும் வேதம்ங்கிற மருந்தோ விருந்தோ அது நமக்கு வேணுமானால் அதை நேரே ஏற்கும் மனோபாவத்தில் இருக்க மாட்டோம். நாம பல பேரிடத்தில் இதை சொல்லு பார்த்து அவர்கள் ஏற்காமல் போயிருப்பார்கள். ஏன் ஏற்பதில்லை? அதற்குரிய சத்துவகுணம் இன்னும் வந்திருக்காது. அப்ப நாம் முதலில் செய்ய வேண்டியது, மிகவும் தமோகுணத்தோடு இருப்பவர்களை அதை குறைக்க வேண்டும், அதிக ரஜோகுணத்தோடு இருப்பவர்களை அங்கும் குறைக்க வேண்டும், ஓரளவு சத்துவகுணத்தை வளர்க்க வேண்டும். எடுத்தெடுப்பில் இது வேதங்கள் சொல்லுகின்றன கேளுங்கள்னு சொன்னால் எல்லாரும் கேட்க மாட்டார்கள். அதனால் அவர்களை ஓரளவு அவர்களுடைய சத்துவகுணத்தை உயர்த்த வேண்டும், பின்னால் தான் இதை சொல்ல வேண்டும். அந்த சத்துவகுணத்தை உயர்த்த என்ன செய்யலாம்? சரியான ஆகாரம், உடம்புக்கு கெடுதல் பண்ணாத நல்ல ஆகாரம், உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய தியானம், மனதை தூய்மையாக வச்சுக் கொள்ளக்கூடிய தியானம். எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பு, ஜீவகாருண்யம், அஹிம்சை. தீய பழக்கங்களுக்கு ஆளாகாமல் இருத்தல். இதெல்லாத்தையும் நாம் விடாமல் கடைபிடித்து வந்தால் ஓரளவு நம்ம ரஜோகுண தமோகுணம் குறையும். பெருமானுடைய கோயில்களில் கோயில் கொண்டிருக்கும் அர்ச்சாவதார திருமேனி, அந்த திருமேனியை தரிசிக்க தரிசிக்க நம்முடைய சத்துவகுண அளவு வளரும். அப்ப இந்த நடவடிக்கைகளை எல்லாம் விடாமல் எடுத்து வந்தால்
ஓரளவு ரஜஸ் தமசு குறைந்து சத்தம் வளரும். இதை விடுத்து நம்ம எல்லாரிடத்திலும் நேரே வேதங்கள்னு பேசப்போனால் அது எடுபடாது. யாருக்குமே பஜனை அப்படிங்கிறதில் விருப்பம் இருக்கும். கோஷாலை, கோக்களை பராமரித்தல், அவைகளுக்கு நல்லது செய்தல், அதிலும் பலருக்கு விருப்பம் இருக்கும். இதை போல காரியங்களில் தான் முதலில் ஈடுபடுத்த வேண்டும். நாம சங்கீர்த்தனம், பஜனை, ஆட்டம், பெருமானுக்கு உற்சவங்களை செய்தல், இதிலெல்லாம் யாருக்கும் ஓரளவு விருப்பம் இருக்கும். அதை முதலில் செய்ய வேண்டும். ஜீவகாருண்யத்தை காட்ட வேண்டும், ஆகாரத்தை தெளிவுபடுத்த வேண்டும். இத்தோடு இருந்தாலே கண்டிப்பாக நமக்கு சத்துவகுணம் வளர்ந்து விடும். வளர்ந்த பிற்பாடு ஓ இதுதான் பகவத்கீதை அப்படின்னு கொடுத்தால் புரிந்து கொள்வார்கள். அதனால் எப்படி சாத்திகர்களாக ராஜசர்களாக இருப்பவர்களுக்கும் கீதையை போய் சொல்லப் போகிறேன் என்றால் அது மிகுந்த பலனை அளிக்காது. ஓரளவுக்கு அவர்களுடைய சத்துவகுணத்தை வளர்த்துவிட்டு அதற்கப்புறம் பகவத்கீதையோ வேதத்தையோ சொன்னோமானால் அவர்களிடத்தில் எடுபடும். பெருமானிடத்தில் நேரே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சிறிதளவு பக்தியை வரவழைத்து விட்டு அப்புறம் சாஸ்திரங்களை பற்றி பேசினால் அது எடுபடும். அதனால் எது முன்னால் எது பின்னால்னு தெரிந்து செய்ய வேண்டும். நாம் யாருக்கும் கொண்டு போய் சாஸ்திரங்களை கொடுக்க போகிறோம்னு எடுத்துன்னு போனால் அது ஏற்காது. ஏற்கும் நிலைக்கு அவர்களை கொண்டு வந்து விட்டு அதற்கு பின்னால் ஏற்கும்படிக்கு கொடுக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.